கண்டியில் ஐந்து மாடி கட்டிடம் மண்ணில் புதையுண்டது அப்படி காரணம் வெளியானது. தான்தோன்றித்தனமாக நடந்து கொள்ளும் அரசு லக்ஷ்மண் கிரியல்ல காட்டம். வடக்குக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அபாயகரமான செயல் எச்சரிக்கின்றார் பாதுகாப்பு செயலாளர். பல மாதங்களுக்கு தொடர்ந்து மூடப்படவுள்ள கட்டுநாயக்க விமான நிலையம் துறைசார் அமைச்சர் அறிவிப்பு. கடல் மாசுபாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிந்த பின்னரே நியூ டயமண்ட் கப்பலுக்கு வெளியேற அனுமதி. நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம் ஐநாவுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி. அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் 17 சமர்ப்பிப்பு. முழு ஊரடங்கில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ். வெளியாகும் புதிய தகவல். கண்டி பூவலிகட பிரதேசத்தில் அண்மையில் ஐந்து மாடி கட்டிடம் உடைந்து விழுந்து மண்ணில் புதையுண்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கட்டிடத்தின் நிர்மாணிப்பு நடவடிக்கை உரிய தரத்துக்கு அமைய மேற்கொள்ளாமையே இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. அதற்கமைய குறித்த கட்டிடம் மண் சரிவினால் உடைந்து விழவில்லை என தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் மேற்கொண்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூகமகேவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டிடம் ஒருபோதும் உரிய நிலையில் காணப்படவில்லை என அந்த அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் உடைந்து விழுந்தமையினால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்புக்கான 20வது திருத்த சட்ட மூலத்தை அரசாங்கம் நிலையற்கட்டளைகளுக்கு புறம்பாக தான்தோன்றித்தனமாக நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் 20வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நிலையியல் கட்டளைக்கமைய திருத்த சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் துறைசார் நிபுணர் குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் சட்ட மூலங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சரத்தையும் ஆழமாக ஆய்வு செய்வதையே நிபுணர் குழு செய்து வருகின்றது. இந்த குழு நல்லாட்சி அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட குழுவாகும். நல்லாட்சி அரசாங்கம் இந்த குழுவின் தலைமைத்துவத்தையும் எதிர்த்தரப்பினருக்கே வழங்கியிருந்தது. சபை முதல்வர் துறைசார் நிபுணர் குழுவில் 20வது திருத்தச் சட்ட மூலத்தை சமர்ப்பிக்காமலே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அரசாங்கம் நிலையற்கட்டளைக்கு புறம்பாக தான்தோன்றித்தனமாக நாடாளுமன்றத்தில் 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தை சமர்ப்பித்துள்ளது. இந்நிலையில் திருத்தம் தொடர்பில் முழுமையான விவாதம் நடத்துவதற்கு கூட இடமளிக்காது. தங்களுக்கு இருக்கும் பெரும்பான்மை பலத்தை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளவே முயற்சிக்கின்றது என்றார். வன்னிப்பிரதேசத்தில் வனப்பிரதேசங்கள் தீவிரமாக அழிக்கப்படுகின்றன. இது வன்னிக்கு மட்டுமின்றி முழு நாட்டுக்கும் அபாயகரமானது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கேட்போர் கூடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் பல்வேறு சேவைகளை செய்துள்ளோம். இறுதி யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து வந்த 3 லட்சம் மக்களை தங்க வைத்து அவர்களுக்கான நலநோன்பு வேலைகளை செய்துள்ளோம். அந்த காலகட்டத்தில் அவர்களை துரிதமாக மீள குடியேற்றுவதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தோம். அதே நேரம் நிலங்களை இழந்த மக்களுக்கு அவர்களுடைய நிலங்களில் விவசாயம் செய்ய நடவடிக்கை எடுத்தோம். அவர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுத்தோம். பிழையான வழிகளில் சென்றிருந்த இளைஞர்கள் யுவதிகளை சரியான வழியில் செல்வதற்கும் வழிகாட்டியிருந்தோம். அந்த கடமைகளை நாம் கச்சிதமாக செய்தோம். அப்போதைய வவுனியா மாவட்ட செயலாளர் திருமதி சார்ல்ஸ் மற்றும் அப்போதைய மீள் குடியேற்ற அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுடன் இணைந்து அதனை முன்னெடுத்தோம். அதனை சிறப்பாக செய்ய அரசு அலுவலர்களும் கைகோர்த்தனர். இன்று வன்னிப்பிரதேசத்தை பார்க்கின்ற போது மிகவும் கவலைக்கிடமான நிலையை அவதானிக்கின்றோம். இங்கு இருக்கின்ற அதிக அளவிலான வனப்பிரதேசங்கள் அவசரவசமாக தீவிரமாக அழிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். வடக்கு பிரதேசத்தில் காடுகள் அழிக்கப்படுவது என்பது வடக்குக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அபாயகரமானது. இந்த காடழிப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகளும் எம்மோடு கைகோர்க்க வேண்டும். பாதுகாப்பு தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் வழிகாட்டலுக்கு அமைவாக எமது ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பிரதேச மட்டத்தில் அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் ஊடாக அதனை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். அவர்களது பிரதேசங்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவுள்ளோம். பிரதேசங்களில் இருக்கும் பிரச்சினைகளை தீர்த்து பாதுகாப்பான பயணத்தை முன்னெடுப்போம் என்றும் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனை பெற்று எதிர்வரும் 2021 கட்டுநாயக்க விமான நிலையம் திறக்கப்படவுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் வருடம் முதற்பகுதியில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வளமையான விமான பயணங்களுக்காக திறப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
டிசம்பர் மாதம் ஏற்படவுள்ள குளிரான காலப்பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடையக்கூடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலைமைக்கமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் திறக்கும் நடவடிக்கையை தாமதப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் போது விமான நிலையங்களை திறந்த பல நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று தீவிரமடைந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கடல் மாசுபாடு குறித்து பேச்சுவார்த்தைகள் முடிந்த பின்னரே எம்டி நியூ டயமண்ட் கப்பலுக்கு வெளியேற அனுமதி வழங்கப்படும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சூழல் பாதுகாப்பு அதிகார சபை சட்டமா அதிபருக்கு இதுகுறித்து அறிவித்துள்ளதாக சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி அரச சட்டத்தரணி நிஷார ஜாரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த கலந்துரையாடல் முடிவடைந்த பின்னர் 2008 35 இலக்க கடல் மாசுபாடு தடுப்புச் சட்டத்தின்படி இலங்கை கடற்பரப்பில் இருந்து கப்பலை கொண்டு செல்வதற்கு அனுமதி அளிப்பதாக சூழல் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக தீப்பற்றி எறிந்த எம்டி நியூ டயமண்ட் எண்ணெய் கப்பலில் இருந்து கசிந்த எண்ணெய் காரணமாக இலங்கை கடற்பரப்பு மாசடைந்துள்ளமையுடன் தொடர்புடைய உரிமைக்கூறல் பேச்சுவார்த்தைகள் நிலுவையில் உள்ளதாக சட்டமா அதிபர் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அதனை முறையாக நிர்வகிக்கவும் இலங்கை அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் நிலையான அபிவிருத்திக்கான பல்லுயிர் தொடர்பான அவசர நடவடிக்கை என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் 2 யுனெஸ்கோ இயற்கை பாரம்பரிய தளங்கள் உள்ளன. அதில் மத்திய மலைக்காடு மற்றும் சிங்கராஜ மலைக்காடுகள் அடங்குவதாக சுட்டிக்காட்டினார். இவ்வாறு தனித்துவமான மற்றும் வளமான பல்லுயிர்களுக்கு பங்களிப்பு செய்யும் இந்த இயற்கை சொத்துக்களை பாதுகாக்கவும் நிலையான முறையில் நிர்வகிக்கவும் இலங்கை உறுதிபூண்டுள்ளது என கூறினார். உலகளவில் பல்லுயிர் பெருக்கத்தில் சரிவு காணப்பட்ட போதிலும் சமீபத்திய தசாப்தங்களில் பல்லுயிர் தொடர்பான மாநாட்டின் மிகைப்படுத்தப்பட்ட உணர்வை நிலைநிறுத்த இலங்கை உறுதியளித்துள்ளது என கூறினார். அத்தோடு இயற்கைக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவிலும் சமகால உலகளாவிய சுற்றுச்சூழல் நிர்வாகத்திலும் மாற்றத்துக்கான முக்கிய தேவையுள்ளது. இலங்கையின் பண்டைய ஆட்சியாளர் ஒருபோதும் நிலத்தின் உரிமையாளர் அல்ல என்ற கருத்தின் அடிப்படையில் வெறுமனே நாட்டு மக்களே அனைத்து உயிரினங்களின் சார்பாக அதன் பராமரிப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்றும் ஜனாதிபதி இதன்போது எடுத்துக் கூறியுள்ளார். அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டமானது எதிர்வரும் நவம்பர் 17 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது என நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் அட்டிகல தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்துக்கான வருமானம் மற்றும் செலவுகளை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமலேயே சமாளித்தது. எவ்வாறாயினும் அரசாங்கமானது செலவினங்களுக்கான அனுமதிக்காக பலமுறை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புகளை முன்னெடுத்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரவு செலவு பற்றாக்குறையானது இவ்வருடம் 9% அமையும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அடுத்த வருடம் இது 4.5% அமையும். ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட கொள்கைக்கமைய பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பொதுமக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இவ்வரவு செலவு திட்டமானது முன்வைக்கப்படும். அத்துடன் சரிவடைந்த வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்துறையை புதுப்பிக்கும் வகையிலும் இது முன்வைக்கப்படும் என்றார். கொரோனா பரவலின் அதி உச்ச நிலையை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் எட்டியுள்ளதாக நாட்டின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரின் தற்போதைய சூழல் தொடர்பில் பேசிய சுகாதார அமைச்சர் அலிவர் வேரன் கொரோனா பரவல் தொடர்பில் அதன் உச்சநிலையில் மேற்கொள்ள வேண்டிய எச்சரிக்கையை பாரிஸ் நகரம் 3 கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வாரகிருதியில் நிலைமை மேம்படாவிட்டால் நோய் பரவுவதை தடுக்கும் புதிய நடவடிக்கைகளை விரைவில் விதிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தலைநகரில் செயற்பட்டு வரும் எல்லா மதுபான விடுதிகள் மற்றும் உணவகங்களை மூட உத்தரவிடப்படும் என்றும் அமைச்சர் அலிவர் வேரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நடைமுறை திங்கள் முதல் அமலுக்கு கொண்டுவரப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் கொரோனா வைரஸ் ஊரடங்கு நடவடிக்கைகளை மீறுபவர்களுக்கு வேறு சில நாடுகளைப் போல பெரிய அபராதம் அல்லது சிறை தண்டனையுடன் அமலுக்கு கொண்டுவர பிரான்சுக்கு எந்த திட்டமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 12 ஒரே நாளில் நாடு முழுவதும் 10,000 மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதன்முறையாக கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.